ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசீர் ஹாமில்டன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிறு தொழில். பெண்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே எப்படி வந்து சிறு தொழில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தொழில் பார்த்திங்கனாக்கா, இந்த 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொரோனாவால் நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் ஒருத்தவங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 வருஷமாக எங்கள் தொழில் வந்து ஃபுல்லாக லாக்டவுனில் முடக்கி வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த தொழில் வந்து தென்பட்டது. இந்த தொழில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் மாதிரி தான் தெரியும், ரொம்ப அமௌண்ட் தேவைப்படுற மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த முதலீடு தான் நான் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஒரு 7 ரூபா வரைக்கும் தான், ஒரு 7000 வரைக்கும் தான் நான் இதில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2000 பார்த்தீங்கன்னாக்கா சீலிங் மிஷின், வெயிட் மிஷின், அடுத்து வந்து இந்த கவர்ஸ் இதுக்காக, பாக்கி 5000 பார்த்தீங்கன்னாக்கா இந்த மசாலா பொருட்கள், இந்த வெந்தயம், கடுகு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா சும்மா நான் 2 கிலோ வாங்கி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த தொழில் வந்து நான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பேசிக் வந்து எதுவுமே தெரியல. இது வந்து எத்தனை கிராம்ஸ் போடுறது, எவ்வளோ போடுறது எதுவுமே எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது நான் வந்து 2-3 யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நான் வந்து பேக்கிங் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பேக்கிங் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச கடைகளில் போகும்போது இந்த பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 45 ரூபாய்க்கு தான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன். யார்கிட்டையுமே நான் வந்து விலை கம்மி பண்ணலை, அவங்களும் வந்து கம்மியாக கேட்கலை. ஃபஸ்ட் டைம்ங்கிற வாசி நான் கேட்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு லைனுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1200 ரூபாய்க்கு நான் வந்து ஜாமான் வந்து கடைங்களில் போட்டுட்டு வந்தேன். அவங்கள்ட்ட என்னோடய ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. இந்த 10 நாளில் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் வந்துச்சு. இந்த பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் வந்து சீர்காழிக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் லாட்டான ஆர்டர்ஸ் எனக்கு வந்தது. பரவாயில்ல, ஒரு 3 நாள் நாங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டோம். இந்த 200 அட்டையும் நாங்கள் வந்து பேக் பண்ணியாச்சு. இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னாக்கா சீர்காழிக்கு தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக தான் இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண பேக்கிங் ஐட்டம் தானே அப்படிங்கிறது நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, அது நமக்கு தெரியல. இது வந்து பெரிய பிஸ்னஸாக இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீலிங் மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 1050க்கு வாங்கினேன், 1050 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா 550 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பப்பாடு, இந்த வத்தல்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இது எல்லாமே ஃபாஸ்ட் மூமெண்ட், அதனால் எனக்கு வந்து பெரிய லாஸ் எதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வீட்டில் இருந்துகிட்டே இந்த ஐட்டங்கள்லாம் நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மோர் மிளகா, மிளகா வத்தல், இந்த மாதிரி ஒரு 20 ஐட்டங்கள் நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இதுக்குள்ளே நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண தான் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வந்து நல்லா தெரியுது. இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ், வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து செய்யலாம். வீட்டு வேலைக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஒதுக்குனா போதும். இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொருளில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே லாஸ் கிடையாது. இந்த பொருள் வந்து சீக்கிரம் கெட்டு போகிற பொருள் கிடையாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கூட வச்சு இதை வந்து மூவ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் ஆகலைனாக்கா கூட நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் மெயினாக வந்து இந்த தொழில் வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இது வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்லா போயிட்டுருக்கு.
இனி வர வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒவ்வொரு பேக்கெட்டும் எவ்வளோ கிராம்ஸ் போடுறேன் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் எந்த வித நஷ்டமும் அதில் கிடையாது பெண்களுக்கு. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.